ஆனால் அந்த இடத்துல வந்து எது நடந்தாலும் சரி, யார் யார்கிட்ட பேசினாலும் சரி, நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம வாய்ஸ் மாதிரியே இன்னொருத்தங்களும் பேசுவாங்க. ரொம்பவும் பழமையான பல சாபங்கள் நடந்த இடம். காலையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணோம்னா கண்டிப்பாக நிறைய கிளப்பிடுற மாதிரி ஆயிரும். அங்கேயும் பார்த்தோம் பார்த்தியா, ஞாபகம் இருக்கா? யாரா? ஏய், ஏய், சும்மா நான் பாட்டு வீடியோ எடுத்துக்க, சீனா போட்டுட்டு இருக்காத, கடுப்பாயிருவாங்க. ப்ரோ, நாங்க லாஸ்ட் டைம் இந்த சைடு வரல ப்ரோ. டானி ப்ரோ, கரெக்டா வழி? செம்மையா இருக்கு ப்ரோ. இங்கிட்டு கோயில் மாதிரி என்ட்ரன்ஸ் பாத்தீங்களா, பயங்கரமா இருக்கு. காடு இருக்கு. என்ன எங்கெங்கயோ கூட்டு வரீங்க டானி? இருங்க ப்ரோ, கேமரா ஆன் பண்ணிக்கலாம். ஆறுமுகம் விட்டுருங்க, விட்டுருங்க, அதை ஆஃப் பண்ணிருங்க. இந்த மாதிரி இடம்லாம் வந்து சபிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் உள்ள போயிடலாம். இங்கிட்டு இங்கிட்டு வழி இங்க இருக்கு. பாத்து பாத்து, இந்த மரத்தெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகுது. பாம்பு தொங்கினாலும் தெரியாதுங்க. பாம்பு தொங்குமா? பேரும் உள்ள போயிருங்க, உள்ள போயிருங்க. இவ்வளவு பெரிய மரம் முளைச்சிருக்கு. நான் எப்பயுமே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஆனால் இந்த டைம் வரும்போது இன்னும் ஒவ்வொரு டைமும் இந்த இடம் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்லா இருக்கு. நாங்கள் போன வாட்டி வந்தப்போ இந்த கோட்டைக்கு வரல ப்ரோ. இந்த கோட்டைக்கு வரல. ஆக்சுவலாக இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மர்மமான ஒரு விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சில மாய கதவுகள் மாதிரி இடத்துலலாம் அமைச்சிருக்காங்க. அது என்னென்னா, நம்ம யாராச்சும் இப்போ இல்லை, இன்னும் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் கேட்டு தட்டி விடுதுன்னு நினைக்கிறேன்.
இந்த இடத்துல இந்த மாயவாதத்துக்குள்ளே நம்ம உள்ள மாட்டோம்னா நம்மளால வெளியே போக முடியாது, அதுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அந்த தான் நான் வந்து போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த இடத்துல. ஆனால் இந்த மாதிரி இடத்துல நிறைய அமானுஷம் கண்டிப்பாக இருக்கு. அமானுஷத்தோட இதுக்குள்ளே நிறைய இது சுரங்க இருக்குது, இந்த சுரங்கம் வேற லெவலில் இருக்கு, இதுக்குள்ளே இருக்கு. வரலாம் இதுக்குள்ளே போய் பார்க்கலாமடா. பூச்சி பூச்சி எப்படி ப்ரோ இறங்க முடியுமா? நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ப்ரோ. ப்ரோ வேணாம், ரிஸ்க்கு. ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு இல்லைன்றீங்க. ஏய் வாப்பா, இதுக்குள்ளே போனால் கண்டி வாப்பா. ஏய் பப்பா, ப்ரோ ஸ்மெல்லு ஸ்மெல்லு வருது. ஏய் இதுக்குள்ளே சுரமும் தெரியுதாக்கா? தெரியுது. கேமரா கேளுங்க, கேமரா விட்டு பார்ப்போம் ப்ரோ. வண்டியில் ப்ரோ ஸ்மெல்லு தெரியுது. இருக்கீங்கண்ணா கிட்டதோ இப்போ எலும்பு கிடக்கு. கேளுங்க யாருன்னு. யாரு பல வித்தியாசமான சம்பவங்கள்லாம் இடத்துல நடக்கும், எதிரே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் அந்த இடத்துல. எப்படி அங்கிட்டு போகிறது ப்ரோ? நீங்கள் வந்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாயிட்டீங்க. ஏ வந்தாலுமே எத்தனை தான் வந்தாலுமே டேஞ்சர் ஆகுது, நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இந்த இடம். சோழியை முடிச்சிடும் அந்த இடத்துல. புரியுது, இப்போ நம்ம வெளியே போகிறதுக்கு வழி தெரியும்ல, அது நான் வச்சுக்கோங்க. இப்படிதானா? இந்த சைடு கிடையாது. நீங்கள் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சுரங்கம் ஒன்று இருக்கு, சுரங்கத்தை நான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தோமே தானே? இல்லை, அது அதே மாதிரி இன்னும் நிறையா இருக்குங்க. அது மாதிரி இன்னும் நிறைய சுரங்கம் உள்ளே போகுது, நம்ம அதுக்குள்ளதான் பழைய கோட்டையெல்லாம் மருந்து நிறையா மாட்டோம். இங்கே இன்ட்ரோ கொடுத்துருவோம். சரி கொடுத்துருவோம். நல்லபடியாக போய் சேரணும் ப்ரோ. சுற்றியெல்லாம் நடக்கிற மாதிரியே இருக்கும் ப்ரோ. இந்த பப்பால் பப்பாலோட சவுண்டு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வரேண்ணா. மயிலா இல்லை என்னன்னு தெரியல. நான் சொல்றேன்ல இந்த இடத்துல நீ கிரெடிட் இன்ட்ரோவே சொல்ல விட மாட்டது. இந்த இடத்துல என்னடா அது நடக்குறீங்க? வேற லெவலில் இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு உள்ள வந்தேன். கோஸ் பம்ஸ் ஆகுது. ஆக்சுவலாக எவ்வாறு முடியலாம் தூக்கிடுச்சு எனக்கு. இங்கே நிற்க வேணாம், சேஃப் இல்லை. ஏன்னா அந்த இது இருக்குல்ல அண்டர் கிரவுண்ட், அதுல உள்ள சூசைட் பண்ணுறதுக்கு சமம் இல்லை. அந்த ஒயரு இதெல்லாம் வந்து ஓடுவோம்ல. ஆமாம், கழுத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம அப்படியே விழுந்துடுவோம். நம்ம நிரம்ப விட ஸ்ட்ராங்காக இருக்குது பாரு. அவ்வளோ சீக்கிரம் இல்லை. இங்கே யாராவது இருக்கீங்களா? எங்கள் கூட பேசணும்னா நீங்கள் எதுவும் நினைக்கிறீங்களா? இந்த இடத்துக்கு நான் பல முறை வந்திருக்கேன். ஆனால் ஒவ்வொரு டைம் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா பல வித்தியாசமான சம்பவம்லாம் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. இந்த இடத்துல நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் என் கூட எதுவும் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் பல டைம் இந்த இடத்துல வந்திருக்கேன், உங்களால் என் கூட வந்து பேச முடியல. இந்த டைம் உங்களால் கண்டிப்பாக பேச முடியும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச டைமில் தான் நான் வந்திருக்கேன் இன்றைக்கி.
நீங்கள் ஏதாச்சும் எங்கள் கூட சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கள்கிட்ட தாராளமாக சொல்லலாம். எங்களை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, நாங்கள் உங்கள் கூட பேசுகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். உங்களோட ஆசைகள் எதுவும் இருந்துச்சுன்னா எங்கள் மூலியமாக சொல்லலாம். கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஆத்மா வந்து எனக்கு நல்லாவே தெரியும், இது வந்து ஒரு 30-50-100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆத்மா கிடையாது, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்ததுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இது சபிக்கப்பட்ட இடமும்னு எனக்கு தெரியும். எங்களால் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட நீங்கள் பேசலாம். வாங்க இந்த இடத்த பற்றி சொல்லிடுறோம், இன்ட்ரோ கொடுத்துருவோம். கைஸ் ஆக்சுவலாக இந்த இடம் ஏற்கனவே நம்ம கிரே வுல்ஃபில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த வாட்டி வாசு வரல, நானும் டேனி புருஷோ தந்திருக்கோம். போன வாட்டி நான் மட்டும்தான் வந்திருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரதான் பிளான் வாசு சொல்லியிருந்தான். இந்த மெழுகுவத்திலாம் வச்சு பண்ணலான்ட்டு அந்த பில்டிங் அங்கிட்டு இருக்கு, நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அது மட்டும்தான் இந்த இடத்துல பில்டிங்ட்டு. ஆனால் அதோடு 10 மடங்கு பெருசு இந்த இடம். தனியாக இதுக்குன்னு ஒரு கோவிலே கட்டியிருக்காங்கன்னா பார்த்தவங்க இந்த இடம் எவ்வளோ பெருசுன்ட்டு. டேனி வந்து இந்த இப்போ ரெக்கவரி பண்ணுற டீமோட சேர்ந்து நிறைய இடத்த சுற்றி பார்த்துருக்கப்போ இதை அவர் பார்த்துருக்காரு. இவர் பார்த்துட்டு இருக்கப்போ தான் இந்த இது நம்ம எடுத்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டீம் எல்லாமே உள்ளே வந்து பார்த்துருக்காங்க. இவ்வளோ பெரிய இடம்னு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு. இவரும் இந்த இடத்த வந்து 2-3 வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருக்காரு. நைட்டில் அமௌண்ட்ஸுமான பயங்கரமான விஷயம்லாம் இவருக்கும் நடந்திருக்கு. இவர் இப்போ ரெகுலராக வீடியோ போட்டுருக்காரு, இவர் சேனலில் போய் பாருங்கள். புதுசு வீடியோ போட்டுருக்கான். இந்த இடத்துக்கு திரும்ப எதுக்காக வந்தோம்னா உங்களுக்கு நடந்ததை சொல்லுங்கள் ப்ரோ. இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வரும்போது ஒவ்வொரு அனுபவம் நடக்கும். கிட்டத்தட்ட வந்து 50 வருஷமும் 100 வருஷத்துக்கு உண்டான பில்டிங் கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு பில்டிங் தான் அது. இந்த பில்டிங் ஃபுல்லாகவே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா பல சாபத்தாலையும் பல துரோகத்தாலையும் நிறைய இந்த இடத்துல நிறைய நஷ்டங்களும் பல பாவங்களும் நடந்த இடம் அது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்றது வந்து யாராலையுமே ப்ரிடிக் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு டைமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உள்ள ஒரு சுரங்கமாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் பர்சன் உள்ளே வந்து உட்காந்துருந்தாரு. கைஸ் ஆக்சுவலாக இதுக்குள்ளே தான் இருக்கான். கைஸ் ஆக்சுவலாக கட்டி வச்சாடிங்க திடீர்னு வெளியே வந்து பார்த்தோன்னே என்னால் ஒரு என்ன ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. டக்குன்னு நம்மளை இங்கேருந்து தாக்கிட்டு வெளியே ஓடிட்டாரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டைம் வந்து 1 மணிக்கிட்ட ஆகுது. இந்த சவுண்டு தான் ஆக்சுவலாக வந்து எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கும் எனக்கு. இந்த இடத்துல வந்து அலுவல் குரல் வந்து கேட்குறதா சொல்லி சொன்னாங்க. ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த பிளேஸில் வந்து நிறைய பேர் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்காக இங்கே வந்துடுறதுக்கு பயப்படுறாங்க, இல்லை இந்த இடத்த நான் மீட்டெடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பெரிய ஐடியான்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே போனாங்கன்னா இப்போன்னு கிடையாது, எப்போ உள்ளே போனாலுமே மாய கதவுகள் நிறையா இருக்கும். அந்த கதவுகள் மூலிமா நம்ம உள்ளே மாட்டி நம்ம இறந்துருவதாக சொல்லி ஒரு கதைன்னு சொன்னே பாருங்க சவுண்ட் வருது. ஆக்சுவலாக கைஸ் வாங்க வீடியோ கூட போனால் சொல்லி கதவுன்னு இங்கே இருக்கிற கதவெல்லாம் நீங்கள் நல்லாவே நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30 அடிக்கிட்ட இருக்கும் அந்த கதவு. லாஸ்ட் டைம் அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அங்கே வந்து ஒரு மனநலத்தை பாதிக்கப்பட்டவங்களை வந்து பேய் பிடிச்சிச்சுன்னு நினச்சி அடைச்சி வச்சு அங்கேயே கொண்டுட்டாங்க. அவரோட ஆவி சுற்றிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இது ஹாண்டட் ஆகிறதுக்கான காரணம் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பையனை பேய் பிடிச்சிருக்குன்னு நினச்சி ரொம்ப கொடுமைப்படுத்தி உங்களுக்குதான் தெரியுமா பேய் ஓட்டுறதுன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு அப்படி கொண்டிருக்காங்க. அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணோம், ஆனால் நம்ம கூட கம்யூனிகேஷன் பண்ணுற அந்த நார்மல் ஆவியே அப்படி இவர் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டனால சுத்தமாக எங்களால் கம்யூனிகேஷன் பண்ண முடியல. அப்புறம் அவங்க உள்ளுக்குள்ள வந்து ஒரு பெரிய தாலி மாதிரி ஒன்று இருந்து பார்த்துருப்போம். ஆமாடா தாலிடா, தாலியா? ஆமாடா அதான் அந்த சமாதி தான் அது. அந்த காலத்தில் உயிரோடையே வயசானவங்களை உள்ள வச்சு மூடுவாங்கல்ல அது சொன்னேன்ல, அதுக்குள்ளே கூட அடைச்சி வச்சிருக்கலாம். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல டேனி சொன்னார் மர்ம கதவுலாம் இருக்குது, மாய கதவு அப்படி இப்படின்னாரு. எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. வாசு நான் எல்லாமே நீ வரதான் பிளானு. பட் வந்து அடுத்த ஒரு வீடியோ அடுத்த வாரம் கண்டிப்பாக வரும். அது ரொம்ப சர்ப்ரைஸான வித்தியாசமான வீடியோவாக இருக்கும். நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு எங்களுக்கு நடந்துச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. அதுக்காக தான் வாசு வர முடியல. இப்போ வந்து இந்த மாய கதவு இருக்கிற இடத்துக்கு இப்போ டேனி கூட்டு போகிற நேரம் அந்த இடத்துலாம் பார்த்துட்டு அப்புறம் அந்த சைக்கோ இருந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ண போகிறோம். கோபம் உள்ளே போய் பார்த்துருக்கோம். லாஸ்ட் டைம் நாங்கள் எடுக்கும்போது எனக்கு கோபுரம் அந்த இடத்துல தான் மாட்டினது. அந்த சைக்கோல் சொன்னாங்க. டேய் கோபுரம் தூக்கி டேய் போறடா கோபுரம் தூக்கி கொடுங்கடா. அங்க இருக்கான்னு பாப்போம். அங்க போய் நம்ம ட்ரை. என்னோட கோபுரம் அந்த இடத்துல தான் இருக்குதுக்கான இது இருக்கும். என்னோட கேஸ் ஆக்சுவலாக கோபுரம் மெயின் கோபுரம் எடுத்துகிட்டு என்னோட கேஸ் அதுக்குள்ளே தான் மாட்டிருக்கு. ஸோ அதுக்குள்ளே அங்கே ட்ரை பண்ணி சரி ட்ரை பண்ணுவோம். நீங்கள் புருஷோத்து போன வாட்டி வரல, இந்த வாட்டி தான் வந்திருக்காரு. பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் இவ்வளோ பயங்கரமாக இருக்கு. ஏன்னா கோட்டைக்கு இது வரைக்கும் வந்தது இல்லை புருஷோத்து. இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நம்ம அவங்க என்ன நினைக்கிறதோ அதை தான் நம்மளை பண்ண வைக்கணும்.
பழமையான ஒரு இடத்துல வந்து நிறைய மர்மங்கள் இருக்கும், மனுஷங்கள் என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆல்ரெடி டேனிட்டோ வந்திருக்காரு, அவரே எக்ஸ்பென்ஸ் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா தான் ஆகுது. இப்போ உள்ள வந்து நிறைய ஆக்டிங் நடந்துட்டு இருக்கு, சவுண்ட் எக்கச்சக்கமா கேட்டுக்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஸ்மெல்லே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, மாஸ்க் எடுத்துருந்தாங்க எடுக்க மாட்டாங்க, இதனால நிறைய எஃபெக்ட் ஆக போகுது. ஸோ கைஸ் இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க வேணாம், நம்ம இன்னும் நிறைய இந்த இடத்துல இருக்கு பார்க்க முடியும். ஸோ வாங்க அந்த இடத்துக்குள்ள போய் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பில்டிங் ரொம்ப பெருசு, இந்த வீடு எவ்வளோ பெருசு வரும் தெரியல, எங்களால் முழுசாக எடுக்க முடியுமா தெரியல. கண்டிப்பாக வாசல் சொன்ன அந்த செய்யலாம் வந்துருக்கோம், செய்ய முடியுதான் பார்ப்போம், செய்ய முடியலன்னா கண்டிப்பாக வாசல் கூட்டிகிட்டு ஒரு நாள் நல்ல பெருசாக எடுத்துடலாம். இப்போதைக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருவோம். ஏன்னா நாங்கள் உள்ள வரப்பே வந்து அந்த டீ கடை கிட்ட குறுகுன்னு பார்த்தாங்க, யாராவது தப்பாக இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களோ, அங்கெல்லாம் நம்ம கேமரா ஆன் பண்ண மாட்டோம்ல, தப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்து எதனா வந்துட்டாங்கன்னா நமக்கும் டிஸ்டர்பன்ஸ், அவங்களுக்கும் தேவையில்லை, தப்பாக நினச்சி அவங்களும் வந்து அலைஞ்சிட்டு இருக்கணும். அதுக்கு பயந்துட்டே நாங்கள் சீக்கிரம் எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு டானிட் நான் சொல்லிட்டே வந்தேன். சரி ப்ரோ போகலாம். இடத்துல வந்து எது நடந்தாலும் சரி, யார் யார்கிட்ட பேசினாலும் சரி, நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம வாய்ஸ் மாதிரியே இன்னொருத்தங்களும் பேசுவாங்க. அதெல்லாம் நடக்குமா? அது கண்டிப்பாக நடக்கும். இந்த இடத்துல நம்மளோட வாய்ஸ் மாதிரியே மதி மயங்க வைக்கும் கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம். இது ஈஸி கிடையாது, மற்ற பிளேஸ் மாதிரி கிடையாது. அதை சொல்லிட்டேன் இல்லையா, இது வந்து ஒரு 50 வருஷமோ 100 வருஷத்து பில்டிங் கிடையாது, ரொம்பவும் பழமையான பல சாபங்கள் நடந்த இடம் பாடாது. சரி வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். எவ்வளோ பள்ளமாக இருக்கு பாருங்க. ட்ராயிங்லாம் கொடூரமாக இருந்துச்சுருவாங்க. ஆமாம், லாஸ்ட் டைம் இந்த இடத்துல சரியான ஆக்டிவிட்டி நடந்துச்சு ப்ரோ. சுத்து கைஸ் இந்த இடம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் சுற்றி ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. டேனிக்குமே வழி பகலில் தான் வந்திருக்காரு, ஒரு நைட்டில் வந்தது இல்லை. நைட்டில் வந்தப்போ அவங்க பசங்களோட வரும், அந்த சைடு அவங்களுக்கு ரூட்டு தெரிஞ்சிருக்கு, இவருக்கு தெரியல. நாங்கள் சுற்றி இவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு தோணும். என்னாச்சு? இதை ஏறிச்சு பாம்பு இருக்கும் ப்ரோ, போனவட்டே இங்கே பாம்பு இருந்துச்சு. இங்கே பாருங்கள் குட்டி பாம்பு, பெருசது இல்லடா, குட்டி தான்டா. என்ன பாம்பு ப்ரோ? பாருங்கள் எவ்வளோ கிட்ட போயிட்டு இருக்குன்னு. வாவ், ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்தோம். அவர் சொன்னார்ல, அது என்ன கதவு ப்ரோ, மர்ம கதவா? அது மாதிரி நாங்களும் 2-3 டோரை தொடர்ந்து வரோம், எங்கிட்டு வரோம்னே தெரியல. சரி லைட் ரொம்ப நேரம் ஆன் பண்ணியிருந்தா லைட் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு கேமரா ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் நடந்து வந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தா கடைசியில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த வீடியோ எடுத்தப்போ ஒரு தாலி மாதிரி பார்த்தோம்ல, அது அங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. சரி அதான் வீடியோ எடுத்துகிட்டே போயிடலாம், எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. தாலினா இறந்தவங்களெல்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு போன வாட்டி அது என்னன்னு தெரியல. அப்புறம் நாங்கள் வீட்டில் போயிட்டு நாங்கள் வீடியோவில் பார்த்துட்டு அப்புறம் ரிசர்ச் பண்ணி வாசு தான் சொன்னால் அது அந்த மாதிரி இருக்கும்டா அப்படின்னு போய் பார்த்துருவாங்கடா, மெயினாக அதை பாருங்கடான்னா. எனக்கு அந்த இடம் வந்தோடனே செம்ம ஷாக்கு, டோர் ஓப்பனில் இருக்க மாதிரி எனக்கு தோணுது, போன வாட்டி லாக்ல இருந்துச்சு டோர். இப்போ யாரோ ஓப்பன் ஆகி அதான் போய் பார்ப்போம், வாங்க ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். அவனியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணோம்னா அது கண்டிப்பாக அதிக கலைப்புற மாதிரி ஆயிரும் ப்ரோ. டிஸ்டர்ப்லாம் பண்ணணும், அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். என்ன ப்ரோ? கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இடம் செம்ம ஆக்டிவிட்டி ப்ரோ, போன வாட்டி இங்கெல்லாம் நான் இது வழியாக தான் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. நானும் பார்க்குறேன். இந்த இடத்துல சத்தம் வந்துட்டா கூட நம்ம ஓகே, நம்ம ஒத்துக்கலாம். சத்தம் வராமல் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். இதுதான் வாசு ப்ரோ, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, ஓப்பனில் இருக்கு. ஒரு ரூம் மட்டும் பூட்டியிருக்கு, இப்போ வரைக்குமே இந்த ஊர் மக்கள் உடச்சி திறக்கல. பகல்லலாம் இதுக்குள்ளே ஒரு சில பேர் வராங்க, பயம் இல்லையா பகல்லலாம்? ஆனால் பகலில் வரவங்க கூட இதை உடைக்கல. என்ன பார்த்துக்கலாம், ஓப்பனில் இருக்கு.
எனக்கு உள்ளே போக பயமாக இருக்குது. நீங்கள் உள்ளே போங்க ஃபஸ்ட்டு, சேஃபாக போங்க. உங்களுக்கு வேறு உடம்புலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆ இதான் உடஞ்சிருக்கு ப்ரோ, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாம்பு தான் வந்துடுறாங்க ப்ரோ. அதை கொடுங்க, இது கேமரா உள்ளே போகல. யாரும் உடைச்சான்னு தெரியல. உடைக்கக்கூடாது தங்கலாம் வாய்ப்பே இல்ல. சரி வாங்க வாங்க புருஷத்து பார்த்து 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 போங்க போங்க, இடிச்சுக்காதீங்க. இந்த இடத்துல செம்ம ஆக்டிவிட்டி நடந்துச்சு எனக்கு. நீங்கள் இப்போ சொன்னது அப்புறம் தான் பயம் வருது ப்ரோ. எங்க அந்த ஒரு அந்த ஒரு ப்ரோ இருங்க, இதான் ஆயிரம் போகுது. டேனி 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 சேஃப் இல்லை, இருங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நீங்களே மர்மமாக இருக்கீங்க இன்னைக்கு. ஒரு மாதிரியாக இருக்காரு, யாருன்னு கேளுங்க ப்ரோ ஃபஸ்ட்டு. எனக்கு ரொம்ப இஃபர் பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குது. ஆமாம், அது ஆக்டிவிட்டியே சரியில்லை, சத்தம் கேட்குது அந்த ப்ரோ. என்னன்னு கேட்டு போங்க ப்ரோ, யார் இருக்காங்க. நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எனக்கு உள்ள ஏதோ ஒன்று ஆச்சுன்னா தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. என்ன ஒரு லூஸ் மாதிரி பேசுகிறீங்க, போங்க. உங்களுக்கு ஒன்று ஆச்சுன்னா எப்படி எங்களால் போக முடியும், யார் ஆட்டினா. யாருமே இல்லை இங்கே ப்ரோ. இங்கே ஒரு சுரங்கம் இருந்துச்சு ப்ரோ. ஏய், இதுவும் சுரங்கம் தான், இது மூடி இருக்காங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது, திடீர் திடீர்னு ஆக்டிவிட்டி நடக்குது. இந்த இடத்துல எவ்வளோ மூடி இருக்கப்பாரு, எதுவும் வரைஞ்சிருக்காங்க. இந்த இந்த அந்த காயங்க, இந்த காயங்க ப்ரோ. போன வாட்டி அந்த சைக்கோ சொன்னேன்ல, அவன் வந்து இந்த மாதிரி கிரிக்கிட்டே இருப்பான் சுத்தில், அவன் ஆத்மா அங்கே இருக்குது. அது அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். நீங்கள் இந்த வாட்டி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த இடத்துல தான் நான் ஆக்சுவலாக அந்த சில நான் வந்தேன். லாஸ்ட் டைம் இங்கே வரும்போது என்னன்னா, நான் இதுக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி வந்துட்டே இருந்தேன். இது ரொம்ப இந்த ஸ்பேஸ் வந்து இங்கே பாரு, இதுலேருந்து அந்த சைடு ஃபுல்லாக போகும்போது. ஆமாம், இந்த இடத்துல தான் அவன் படுத்து கிடந்தான் லாஸ்ட் டைம். ப்ரோ வெளியில் போக மாட்டேங்களே ப்ரோ, எப்படி இங்கே வந்தோம் ப்ரோ? சுற்றி சுற்றி இருக்கிறது ப்ரோ. ப்ரோ ஹே ப்ரோ, இதுக்கு மேலே ஓட முடியாது. எங்கே போங்க, சேஃபாக இருங்க ப்ரோ. அவன் யாரு? சேஃபாக இருங்க. ஏன் அவன் லாஸ்ட் டைம் இருக்கும்போது அந்த இடத்துல அந்த இடத்துல நின்று ஷேக் ஆகிட்டு இருந்தது. அந்த லாஸ்ட்டுக்கில் அந்த இடத்துல ஷேக் ஆகிட்டு இருந்தது. இங்கே பாரு, இங்கே இருக்கிற கதவுகள் எல்லாம் ரொம்ப பாருங்க, ஒரு மாதிரி கிடைக்கிறது. கைஸ், இங்கே வந்து நீங்கள் பார்த்தா தெரியும், உங்களுக்கு அங்கங்கே அந்த கேண்டில் வைக்கிற அந்த இது இருக்கும், அந்த காலத்து அரண்மனைலாம் இருக்கும்ல. இதில் தான் போன வாட்டி வாசு வந்து ஒரு ரிச்சுவல் சொல்லியிருந்தான், அது எங்களால் ப்ராப்பராக பண்ண முடியுமான்னு தெரியல. அது இன்றைக்கி பண்ண போகிறோம், மெழுகுவத்தி வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறோம், பண்ணி பார்த்துலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுருங்க, யாருக்காவது ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் ஆச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. இதில் ஆமாம் ஆமாம், அது ப்ரோ நீங்களும் சரி, உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா உடனே சொல்லிடுங்க, ஸ்டாப் பண்ணிடலாம் ப்ரோ. நீங்களும் ஈஸி கிடையாது விளையாடு, இது மற்ற கேம் மாதிரி சத்தியமாக கிடையவே கிடையாது, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். சரி, சீக்கிரம் நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சோம். ஆமாம், சீக்கிரம் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சோம். நம்மள்ட்ட டைம் இல்லை, சீக்கிரம் நாங்கள் சீக்கிரம் ஃபஸ்ட்டு அதை ஆரம்பிக்கிறோம். ரொம்ப நேரம் ஆச்சு ஆல்ரெடி உள்ளே வந்து வீடியோ. இந்த ஃபுட்டேஜ் எவ்வளோ நேரம் இருந்திருக்கும் தெரியல, ஆனால் நாங்கள் சுற்றினது ரொம்ப தூரம் சுற்றிட்டோம். அந்த மாய கதவுன்னு சொன்னார் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப நேரம் சுற்றிட்டோம். அதனால் நாங்கள் சீக்கிரம் ஆரம்பிக்கிறோம், சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ரெடியா ப்ரோ? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆ புருஷத்து, அதை எடுங்க பேக்கில், என் பேக்கில் இருக்குது. யாரு? ஹலோ, நாயா? யாரா இருக்கீங்களா? இங்க இருங்க புருஷா, திருங்க இருங்க. அப்பயே வந்தா வீடியோ எடுத்துக்கலாம் ப்ரோ, அங்க இருங்க. உறிஞ்சிருந்தாங்க, அப்படியே வீடியோ எடுத்துக்கோங்க. ஏய் ஏய், சும்மா இங்கே வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்து சீன் போட்டுட்டு இருக்காதிங்க. எடுக்காம ஆ சரி, அதை எடுத்துட்டு வாங்க, இங்கிட்ட வாங்க. தீப்பிடி இல்லையா? தீப்பிடி தான் அங்கே விட்டுட்டு வந்துச்சு. எப்படி அந்த ரிச்சுவல் பண்ணுறது? தீப்பிடி இங்கே எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் வாங்க.
ப்ரோ எலும்பு கிடக்கு ப்ரோ, இதுக்கு தொடாது தொடாதுங்க. ஃபுல்லாக கடிச்சிருக்கடாது, இதுவும் கடிச்சு இந்த இடத்துல தூக்கி போட்டுருக்கு. நம்ம அந்த சைட்லையும் பார்த்தோம், அங்கேயும் பார்த்தோம். பார்த்தியா யாரும் இருக்கா? வரான்னு நினைக்கிறேன். யாரும் இருக்கான். யாரா? ஏ ஏய், சும்மா நான் பாட்டு வீடியோ எடுத்துருக்கேன், சீனாக போட்டுட்ருக்காத, கடுப்பாயிடுவாங்க. எப்படி ப்ரோ இவ்வளோ நேரம் கேப்சர் ஆகாமல் இருக்குது? அதான் நான் சொல்கிறேன்ல, பல வித்தியாசமான இடத்துல நிறைய விஷயம் நடக்கும். இன்னைக்கு என்ன அமாவாசை பௌர்ணமி எதுவும் இன்னைக்கு நாளா ப்ரோ? எங்கே ப்ரோ? ப்ரோ தீப்பெட்டி கிடைக்கலையா? ரிச்சுவல் மட்டும் பண்ணிட்டு அவங்கள்ட்ட மாட்டு கொடுத்துருக்கோம். தீப்பெட்டி மட்டும் எங்கே இருக்கான்னு பாருங்கள். உப்புலாம் வாங்கிட்டு வேற வந்துட்டேன் பண்ணுவாங்க. உப்புலாம் வாங்கி வச்சுருந்தேன், நல்லா எடுக்கலான்ட்டு. சரிங்க, நான் பேக்கில் பார்க்குறேன். கைஸ், நாங்கள் தீப்பிடி தேடி பார்த்துட்டோம், எங்கே போச்சுன்னு தெரில. கேமரா ரெக்கார்ட் ஆகுதான். ஆ, எங்கே போச்சுன்னு தெரில. நாங்கள் வச்சு வாங்கிட்டோம், எல்லாத்தையும் ப்ராப்பராக வாங்கி எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருந்தேன், அதை மட்டும் காணோம். ஆ, இங்கேயும் நாங்கள் தேடி பார்த்தோம், எங்கேயும் தீப்பிடியில் இருந்தால் அந்த ரிச்சுவல் மட்டும் பண்ணிடலான்னு பார்த்தேன். இந்த இடத்துல வேற யாரும் இருக்கிறாங்க நம்ம தாண்டி. அதான் அதான். ஆனால் இந்த இடத்துல உள்ளே வரல பார்த்தீங்களா? காமுண்டுக்கு வெளியே தான் இருக்காங்க. பார்த்துடலாம். உள்ளே வந்தால் பயங்க, அவங்களுக்கு வர மாட்டாங்க. எப்படி வருவாங்க? ஏகப்பட்ட டைம் இந்த இடத்துல. பார்த்தீங்களா? போயிடுச்சு போயிடுச்சு. இருங்க இருங்க, பக்கத்தில் போகுதுங்க, பார்த்து போங்க. அந்த தாலி ரூம்ல இருந்து சத்தம் கேக்குது ப்ரோ. ஒரு விட மம்மி வெளியே ரிலீஸ் ஆயிடுச்சா? மம்மியா? சும்மா இருக்க ப்ரோ, மம்மின்றீங்க. நம்ம ரொம்ப நேரம் இங்க இருக்கவனா கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கு. யாரு? கொஞ்சம்
அவனோட டோனை பார்த்தோன்னே பயந்துட்டு நம்மள்ட்ட இருக்கிற கேமராவை பிடுங்கிறதுக்கு தான் பிளான். நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் சம்திங் ஏதோ தப்பா தோணுதுன்ட்டு மெழுகுவத்தி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். புருஷத்தை வந்து ஏதோ சவுண்ட் எடுத்து போறோம் எங்களை கூப்பிட்டாரு. ஆனா மெழுகுவத்தி எடுத்து வைக்கிற சீன் நான் எடுக்கல. ஏன்னா நான் எடுத்து வச்சுட்டு மொத்தமா பத்த வைக்கிறப்போ எடுக்கலாம்னு எடுக்காம விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் புருஷத்தை வந்து கூப்பிட்டாரு, ப்ரோ இங்க வாங்கிட்டு நானும் டானியும் சாக்காய் போய் கேட்டோம். சவுண்ட் பக்கத்துல யாரும் வர மாதிரி கேட்டுச்சு. நானும் கூப்பிடுறேன் வரவே இல்ல. அவங்க பேசினா கூட எங்களுக்கு தைரியம் வந்துடும். சில ஆளு தான் வந்துகிட்டே இருக்கான். அந்த இடத்தை பாத்தியா நீ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது பாத்தியா? சீத்த முள்ள இருக்குல்ல, சீத்த முள்ளு இளந்த பழ முள்ளு ஃபுல்லா சரௌண்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ள இருந்து வராங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க அவங்க. ஆனா உள்ள வரல பாத்தீங்களா, உள்ள வந்து பேய் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. அந்த பயம் இருக்கு. நம்மள வெளியே வர வைக்கிறதுக்காக தான் சவுண்ட் கொடுக்காமலே இருக்காங்க. நம்ம வெளியே போய் யாருன்னு பார்த்தோம்னா அவங்க டப்புன்னு அடிச்சு போட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு. நம்ம கையில இருக்க கேமரா அவங்களை புடுங்கிறதுக்கு தான் பாத்துருக்காங்க. அவங்களால உள்ள வர்றதுக்கு பயம். அதான் நீ சொன்னதுதான், உள்ள வர்றதுக்கு பயம் அவங்களுக்கு. இன்னொரு இடம் நீங்க சொன்னதை மட்டும் தான் அப்புறம் பார்க்க முடியல. அதே மாதிரி இந்த ரிச்சுவல் பண்ண முடியல. கண்டிப்பா இதை வாசவை கூட்டிட்டு வந்து அந்த ரிச்சுவல் பண்ணியே ஆகணும். அந்த இடத்துல ஒரு சுரங்கம் ஒண்ணு இருக்குடா. சரி, ஆக்சுவலா அது என்னன்னா ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு கனெக்ட் ஆகும். அதுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம். அந்த லாஸ்ட் ரெண்டு வந்துருக்கும். இது அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளியே வரைக்கும் போகுது. அது என்னன்னா இந்த மாதிரி மூணு மாஸ்க் போட்டு போகணும் உள்ள. அந்த இதுக்குள்ளதான் அவன் இருக்கிறான். உங்களுக்கு கையில ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாய கதவு ஒரு கூட்டு போய் சுத்திக்கிட்டே இருந்தோம். இன்னொன்னு அந்த இவன் அந்த ஆள் இருக்காங்களா லைட் ஆஃப் செக் பண்ணி பார்த்தோம். அவங்க வெளியே உள்ள வர்ற மாதிரி ஐடியாலே இல்ல. அந்த இடத்துல உள்ள வர முடியாத அவசியம். எப்படி அதுக்குள்ள வந்தாங்க எனக்கு அதுதான் புரியுதா? அது ஃபர்ஸ்ட் நான் நாய் நினைச்சேன் ப்ரோ. ஆனா அது நாய் மாதிரியே தெரியல. நல்லவேளை பிரெடிக்ட் பண்ணேன். ஏன் கேளுங்க, பிரெடிக்ட் பண்ணது காரணம் லாஸ்டா நாங்க ஒரு இடத்துக்கு ஷூட் போய் இந்த மாதிரி நடந்துச்சு. நான் நரபலியும் ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அதான் சொன்ன தெரியுமா, யாரோ ஃபாலோ பண்றாங்களே இருக்கானே. சரி, நம்ம வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு நானும் வீடியோ போறேன். சரி, இவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு இதாக இருக்குமே தான் நம்ம அதெல்லாம் பார்க்கணுன்றது ரொம்ப இதாக இருந்தது. ஆனால் கடைசியாக நீங்கள் யார் ப்ரோ நினைக்கிறீங்க? அந்த ரெண்டு பசங்க வெளியே நோட் பண்ண இல்லை அவங்க கிடையாது. அவங்க கிடையாது வரதுக்கு வாய்ப்பு இல்லை ப்ரோ. அவங்க பேசும்போதே அவங்க பதட்டத்தை நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு திங்க இடத்துல நம்ம சொன்னாங்க நீங்கள் இங்கே போகிறது பிரச்சனை இல்லை ப்ரோ, ஆனால் அந்த இடத்துல பாம்பெல்லாம் இருக்குது அதனால நீங்கள் ஓகே. அவன் வந்து உங்கள் கையில் கேமரா பார்க்கல. நான் வரப்போ கேமரா பார்த்துட்டு ஆனால் அவன் உள்ளே வர பயந்துட்டு கேமராவை கொடுங்கணுன்ட்டு பிளான் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. வெளியே வர வைக்காதான் அவன் பிளான் பண்ணான். ஏன்னா உள்ளே வரணும்னு நினச்சா வந்திருக்கலாம். அவ்வளோ தூரம் வந்தவன், அவ்வளோ தூரம் எடுத்து வச்சுக்கோங்க உள்ளே வரல. அதுதான் பயம், பேய் இருக்குல்ல. தைரியமா உள்ள இருந்துட்டோம். கொஞ்சம் நம்ம போன வாட்டி போன ரூட்ல நாங்க போல டேனி வந்து ரெகுலரா போற வழியில கூட்டு போனாரு. அங்க ரெண்டு பசங்களை பார்த்தோம். எனக்கு என்ன அவங்க தான் அதான் ஆனா உள்ள வர பயப்படுறாங்க செம்ம பயம். அவங்க எங்களையுமே போக விடாம தடுத்தாங்கடா. எங்களுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி தோணுச்சு. நான் சொல்லிட்டே இருந்தேன் டேனிட்ட, ப்ரோ நாங்க நம்ம போன வாட்டி எவ்வளவு கேப்சர் பண்ணோம், இந்த வாட்டி எதுவுமே கண்ணில் படல. நான் டேனிட்ட சொல்லிட்டு இங்கிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம், கண்ணில் அப்படியே கிராஸ் ஆகுறோம். அதே இடத்துல மூணு பேர் தானே இருக்காங்க, என்ன பண்ணிடுவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த திமுரு எடுத்து முடிச்சாச்சு. அதுக்குள்ள போயிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா நெல் இருக்கு இல்லையா, பயங்கரமா தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. புருஷத்தை இப்பதான் வீட்டுல விட்டுட்டு வந்தோம். எல்லாருமே பயந்துட்டோம். ஆக்சுவலா உள்ள இந்த ஆளுங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்றது சுத்தமா நம்மளால சொல்ல முடியல. மைண்டும் சரி என்னோட ஹெல்த்தும் சரி. நான் இப்பதான் ஷூட் முடிச்சிட்டு வந்தோம். புருஷத்தை இறக்கி விட்டோம், எடுக்க முடியல. அவனும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். டேனியை வந்து இறக்கி விடுறதுக்காக அவர் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியல. ஆனா நாங்க எதிர்பார்த்து போனது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு. இந்த இடத்துக்கு திரும்ப நம்ம போறோம். டேனி சொல்லிட்டே வந்தாரு, புலம்பிக்கிட்டே வந்தாரு. இந்த இடத்த விடக்கூடாது, கண்டிப்பா வாசு வச்சு அந்த மாய இதெல்லாம்
இதெல்லாம் கரெக்டாக எடுக்கணும், அந்த கேண்டில் ஏற்றி அந்த ரிச்சுவல்லாம் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே வந்தார். நானும் சொன்னேன், ரொம்ப புலம்புனாரு, விடுங்க போகிற பார்த்துக்கலாம், ஏதோ நல்ல வேலை நம்ம தப்பிச்ச வரைக்கும் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து இவருக்கும் உடம்பு இல்லை, தனியாக இருக்குன்றனால எங்களுக்கு ஒரு பயம், ஏன்னா ஆனால் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்றனால யோசிச்சுட்டு தான் அப்புறம் சரி கிளம்பலான்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். அதே மாதிரி நாங்கள் கிளம்புறப்ப கேப்சர் பண்ணவே இல்லை, நான் யோசிச்சுட்டு அங்கே வெட்ட புலம்பிட்டு இருந்தேன். அதே மாதிரி கேப்சர் சூப்பராக ஆச்சு கடைசி டயத்தில், அது போதும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் கிளம்பிட்டோம், கண்டிப்பாக இந்த இடத்த நல்லா எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க, அடுத்த வாரம் ஒரு செம்ம வீடியோ வருது, கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி வீடியோ நானும் பார்த்ததில்ல, அப்படி ஒரு செம்ம வீடியோ வெயிட் பண்ணிட்டே இருங்க, அதுக்கு தான் வாசு வர முடியல. சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம விளாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, டேனியோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவரும் நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்காரு, போய் சப்போர்ட் பண்ணுங்க. புருஷோதோட சேனல் லிங்க் கீழே இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் அந்த மாயக்கதவங்களோட வீடியோ நான் பண்ணியிருப்பேன், ஸோ அதையும் நான் எடுத்து நான் வெங்கிக்கு ஷேர் பண்றேன். ஸோ கண்டிப்பாக அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு இடையில இடையில பார்ப்பீங்க. பகல்லையே என்ன மாதிரி நடந்திருக்குன்னா, அப்ப நான் நைட்டு நாங்கள் போனப்ப இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுப்பாங்க. சத்தியமா சொல்றேன், வேற லெவல்ல இந்த பிளேஸ். பாய் ப்ரோ, பாய் ப்ரோ, பார்த்து போங்க. பாய் கைஸ்.